தெலுங்கு சினிமாவில் முதல்ல அறிமுகமாகி தமிழில் புகழ் பெற்றவங்க சின்னத்திரை சீரியல் நாயகி பவானி ரெட்டி. தற்போது சீரியல்கள் எதுவும் கைவசம் இல்லாததால் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோக்களை பதிவிட்டு வைரலாக்கிட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான சின்ன தம்பி சீரியலில் நந்தினியாக நடித்து ரசிகர்களோட பேராதரவை பெற்றாங்க. கிராமப்புறங்கள்லையும் இவங்களுக்கு மவுசு அதிகமாகவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து சன் டிவியோட ராசாத்தி சீரியல்லையும் கிராமத்து பெண்ணாக நடிச்சிருந்தாங்க. தெலுங்கு மற்றும் தமிழில் நடிச்சிருந்தாலும் தமிழில் முதன் முதல்ல சன் டிவியில் ஒளிபரப்பான இஎம்ஐ தவணை முறை வாழ்க்கை அப்படிங்கிற தொடரில் தான் பவானி அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ரெட்டைவால் குருவி அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த பவானி பிறந்து வளர்ந்தது கர்நாடக மாநிலத்தில் இருக்க பெல்காம் சிட்டியில் தான். சின்ன வயசில் அம்மா கூட சேர்ந்து தினமும் சீரியல் பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்களாம் பவானி. தனது 21வது வயசில் மாடலிங் துறைக்குள்ளே வந்த பவானி அதுக்கப்புறம் தெலுங்கு சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. சீரியலில் தன்னுடன் நடித்த நடிகர் பிரதீப் என்பவரை காதலித்து கடந்த 2013 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக இருந்த தவறான புரிதலால் 2017 தற்கொலை பண்ணிக்கிட்டாரு பிரதீப். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரதீப்பின் பெற்றோர் பவானி மேலே போலீஸில் புகாரும் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்காங்க பவானி. காதல் கணவர் இப்படி பண்ணதை தாங்கிக் கொள்ள முடியாத பவானி தன்னை பிஸியாக வச்சுக்க யோசித்தாங்க. சில நாட்களில் தான் சின்ன தம்பி சீரியலில் ஹீரோயினாக நடிக்க ஒப்பந்தம் ஆனாங்க. அந்த சீரியலும் அவங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தந்துச்சு. இளம் வயசுலேயே காதல் கணவரை இழந்த பவானி எதையுமே வெளிக்காட்டி கொள்ளவில்லை. நாட்களும் உருண்டோடியது. அதுக்கப்புறம் தனது நண்பர் ஆனந்தை திருமணம் பண்ணிக்கிறதா கடந்த வருஷம் அறிவிச்சிருந்தாங்க. புயலுக்கு பின் அமைதி என்பது போல கஷ்டங்களை கடந்து தைரியமாக எதிர்த்து நிற்கிறாங்க பவானி.